ஜபத்துக்கு பதில் பெறுகிற ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானித்து நம்முடைய ஜப விண்ணப்பங்களை இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய பாதத்தில் வைக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம், அதனுடைய 2வது வசனத்தை யாராவது வாசிப்போம். சங்கீதம் 65:2. ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நமக்கு மிகவும் பரிச்சயமான பழக்கப்பட்ட ஒரு அருமையான தேவ வார்த்தை, தேவ வசனம். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நாம் பார்க்கிறோம் இதே சங்கீதக்காரன் 77வது சங்கீதத்தில் 1வது வசனத்தில் மிக அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த ரெண்டு வசனம் மட்டுமல்ல, இன்னும் அநேக வசனங்களில் சங்கீதக்காரன் மிக அழகாக நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர், நான் ஜெபித்தேன், நான் விண்ணப்பித்தேன், நான் கூப்பிட்டேன். இந்த பகுதியில் அழகாக சொல்றார், என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தினேன். நான் ஏதோ யாருக்கு நேராகவோ அல்ல, யாரையோ நான் கூப்பிடவில்லை, தேவனுக்கு நேராக என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுகிறார். ஹல்லேலூயா. இன்று இந்த நாட்களில் நாமும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் செய்ய வேண்டும். நாம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், பதில் கிடைக்கும் வரைக்கும் தேவனை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கெஞ்ச வேண்டும். உயர்த்தி அவரை நோக்கி உயர்த்தணும். பல நேரங்களில் மனுஷர்களிடத்தில் போய் கேட்டுக்கொண்டே இருப்போம். அவர்களிடத்தில் கேட்கிற சில அனுபவங்கள் சில நேரம் வருகிறது. ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, அவர் நமக்கு தரும் வரைக்கும், பதில் கிடைக்கும் வரைக்கும், நாம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவரை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கெஞ்ச வேண்டும். ஏதோ ஒரு கிடைக்குமா கிடைக்காத, அந்த உயர்த்தி கெஞ்சுவது என்பது திட்டமாக கிடைக்கும். நம்ம சில நேரங்களில் நம்முடைய வீடுகளில் யாசிப்பவர்கள் வந்து கேட்கும்போது பார்த்துருக்குறோம், அவங்க மெதுவாக கூப்பிடும்போது ஒருவேளை உள்ள கேட்டிருக்காது, சத்தம் போட்டு கேட்க ஆரம்பிச்சப்புறம் எப்படி இருக்கும், உள்ளேருந்து உடனடியாக பதில் கொடுப்பார்கள். அதே போல் அவர்களுக்கு என்ன முடியுமோ அதை இந்த வீட்டில் இருப்பவர்கள் கொடுத்து உதவுவார்கள். இப்படி தான் அப்போ சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுவது என்பது ஒரு அர்த்தமுள்ள விஷயமாக இருக்கிறது. நாமும் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி கெஞ்ச வேண்டும். ஏன் நம்ம தேவனை நோக்கி கெஞ்சணும், அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் என்று வாசித்தோம். மட்டுமல்ல, அவர்தான் நம்முடைய சிருஷ்டிகராகிய தேவனாயிருக்கிறார். நம்மை உருவாக்கினவர் அவர், நம்மை சிருஷ்டித்தவர் அவர், நம்மை உண்டாக்கினவர் அவர். உண்டாக்கி அப்படியே போ என்று விட்டுவிடவில்லை, நம்மை பாதுகாத்து வழிநடத்தி பராமரித்து வருகிறவர் அவர் தான். அப்போ அவரை நோக்கி நாம் கெஞ்ச வேண்டும். மேலும் நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் வந்து காதுகள் இருந்தும் கேளாதவர் அல்ல, அப்படிப்பட்டது கிடையாது. கைகள் இருக்குது பார்த்தா, ஆனால் அதனால் ஒரு வேலையும் செய்ய முடியாது, தொண்டை இருக்குது சத்தமிட முடியாது என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், அவர் பேசுகிறவர், அவர் கேட்கிறவர், அவர் நமக்கு பதில் தருகிறவர், நமக்காக கிரியை செய்கிறவர். தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஜெபிப்பதற்கு ஒரு முறையை ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லி இருக்கிறார், அதை நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 9:6 அதிகாரத்தில் ஆரம்ப பகுதி அந்த 9:9 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அவர் அழகாக சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் இப்படி தான் ஜெபம் ஆரம்பிப்போம், ஜெபம் அப்படி தான் ஆரம்பிக்க வேண்டும். இயேசு ஒரு மாதிரி ஜெபத்தை தம் சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தார். சீஷர்கள் ஆசையோடு இயேசுவின் இடத்துல போய் கேட்டாங்க, இயேசுவே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும், நாங்கள் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே, எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டபோது இயேசு மிக அழகாக கற்றுக் கொடுத்தார் தம் சீஷர்களுக்கு எப்படி ஆரம்பிக்க வேண்டுமா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. நம்ம ஒவ்வொருவரும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், நாம் ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஜெபத்தில் கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்தோடனே என்ன பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம்,
ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துகிற வார்த்தைகளை சொல்லி நம்ம துதிப்போம். எப்பவுமே போய் உட்கார்ந்த உடனே ஆண்டவரே எனக்கு இதை தாரும், அதை தாரும், அதை செய்யும், இதை செய்யும் என்று நாம் கேட்டுவிடக்கூடாது. உண்மையாகவே சாதாரணமாக ஒரு மனுஷரை பார்க்கும்போதே நம்ம என்ன பண்ணுவோம், போய் நின்ன உடனே கேட்போமா, போய் நின்ன உடனே சோமா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா ஏதோ விசாரிப்போம். இன்னும் ரெண்டு மூணு சென்டென்ஸ் விசாரிக்கும் போதே அந்த கேட்கிறவருக்கு புரிந்துவிடும், இவங்க ஏதோ ஒரு தேவையோடு கூட என்னை தேடி வந்திருக்கிறார்கள், அதனால தான் இவ்வளவு இன்ட்ரொடக்ஷன் இருக்குது என்பது புரியும். ஒரு மனுஷரிடத்தில் கூட ஒரு காரியத்தை கேட்கும் முன்பதாக அவர்கள் சமூகத்தில் போய் நின்று நம்ம எவ்வளவோ பேசுகிறோம், அவர்களுடைய காரியங்களை விசாரிக்கிறோம், அவர்களை சில ஏற்கனவே செய்த காரியத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்படியெல்லாம் செய்யும்போது பரலோகத்தின் தேவன் நம்மை உண்டாக்கினவர், நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து நம்மை பராமரித்து மிக அழகாக நடத்தி வருகிறாரே, அப்போ அவருடைய சமூகத்தில் போய் நின்ற உடனே இல்லை அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்த உடனே எடுத்த உடனே தேவைகளை சொல்லிவிடக்கூடாது. நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவை இருக்கும், நம்ம தேவையை யார்கிட்ட போய் சொல்லுவோம், அவர்கிட்ட தானே சொல்லுவோம். அப்போ அவரிடத்தில் சொல்லுவதற்கு ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம், எழுதி வச்சுக்கலாம், மனசில் வச்சுக்கலாம். வைத்து விட்டு அவர் சமூகத்தில் போய் அமர்ந்து முதல்ல அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்லா அவருக்கு ஸ்தோத்திரங்கள் துதிகளை ஏறெடுக்கணும். ஏன்னா ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ போய் அமர்ந்தவுடன் ஆரம்பித்து விடக்கூடாது, இல்லைன்னா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்ற மாதிரி அப்படியே ஆரம்பித்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது அது பலியாம், ஆசரிப்பு கூடாரத்தில் நம்ம பார்க்குறோம் பலிகளை கொண்டு வந்து செலுத்துகிறார்கள். இப்போ நம்முடைய பலி என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திர பலி, துதி பலி. இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம எவ்வளவு பண்ணுறோமோ அவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ண அது ஒரு பலியாக தெய்வ சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அன்பானவர்களே, அப்போ இந்த ஸ்தோத்திர பலி செலுத்துகிறதை தேவன் விரும்புகிறார். ஒரு பலியை எப்படி அவர் சுகந்த வாசனையான காணிக்கையாக, சுகந்த வாசனையாக முகர்ந்து கொண்டு ஜனத்தை ஆசீர்வதித்தாரோ, அதே போல இந்த நாட்களில் ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்தும் போது அவர் அதை அங்கீகரிக்கிறார், நம்மை பார்த்து சந்தோஷத்தோடு ஆசீர்வதிக்கிறார். அதுபோல் அந்த துதி பலியை செலுத்தும் போது மகிமை அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மத்தியில் வருகிறார். அது ஒருத்தர் பண்ணாலும் சரிதான், ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து செய்தாலும் சரி, நம் சபையாக குழுக்களாக எப்படி ஜெபித்தாலும் எந்த ஜப நேரத்திலும் அவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாக நம்மத்தியில் அவர் கடந்து வருகிறார். சில நேரம் நினைப்போம் ஒரு மணி நேரம் ஜபம் தானே, அப்போ என் தேவையெல்லாம் நிறையா இருக்குதே, நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி என் தேவையெல்லாம் சந்திக்கப்படும், எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு நினைப்போம். ஏன் தேவையெல்லாம் சொல்லணுமே ஆண்டவர்கிட்ட, அப்போ சொல்லணும்னா அதுக்கு டைம் வேணுமே, நான் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவர் நம்மத்தில் கடந்து வருகிறார், அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார் நம்முடைய காரியங்களை. அதுக்கப்புறம் ரொம்ப போராடி சொல்லணும்னு கூட தேவையில்லை, அந்த காரியங்களை கடைசியில் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண மாதிரி சும்மா சொல்லிட்டாலே அழகாக தேவன் நமக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். அப்போ இந்த ஸ்தோத்திரம் பண்ணுறதுல ரொம்ப முக்கியத்துவம். சில நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி கத்தரை ஆராதிக்க ஆரம்பித்தால் அந்த ஜப நேரமாக நாம் நியமித்து கொண்டு அந்த நேரம் அப்படியே போயிடும், ஒரு மணி நேரம் ஜபிக்கணும்னு உட்காந்துருப்போம், ஸ்தோத்திரம் பண்ணி அவரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும்போதே நேரம் கடந்து இருக்கும். ஆனால் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் இல்லாட்டியும் உங்கள் காரியங்களை ஆண்டவரே நான் இதுக்காக வந்து அமர்ந்தேன், ஆனால் உங்களை பாடி ஆராதித்ததுலே எனக்கு சந்தோஷத்தில் நேரம் போனது தெரியல, என் காரியங்களெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு ஒப்பு கொடுத்து விட்டு எழும்பலாம். எப்படியும் நம்முடைய ஜப வேளையில் முதல் ஒரு பகுதி ஸ்தோத்திர நேரமாக இருக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ணும். அந்த ஸ்தோத்திரம் பண்ணும்போதே அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் வரும்போது நம் வாழ்க்கையில் சில குறைகள் இருப்பது நமக்கு நிச்சயம் தெரியும். தேவ ஆவியை பெற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கரெக்டாக அப்படி நடத்துவார். சில நேரம் ஆரம்பத்தில் வந்து உட்கார்ந்த உடனே தெரிஞ்சிடும், ஐயோ நான் இன்றைக்கி இப்படி பேசிட்டேனே, எப்படி நான் இந்த வாயில் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறேன். அப்போ உடனே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாம், நமக்கு ஞாபகம் வந்துருச்சு இல்லை, உடனே ஆண்டவரிடத்தில் அந்த தவறுகளை குறைவுகளை அறிக்கை பண்ணி நம்மை சுத்திகரித்து கொண்டு அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்து விடலாம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி இந்த பாவ அறிக்கை செய்வது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து அப்படியே நம்முடைய ஜப நேரத்துக்குள்ளாக கடந்து வருவோம். அப்போ தான் ஆண்டவரிடத்தில் எப்போ ஜபம், சாதாரணமாக ஒரு குடும்ப ஜபத்தில் நீங்கள் ஜபிக்க ஆரம்பித்தாலும் சபையின் ஜபமானாலும் உங்கள் தனி ஜபமானாலும் எந்த ஜப வேளையிலும் நீங்கள் தனிப்பட்ட ஜபத்தை ஆரம்பிக்கும் போது எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, பரலோகத்தின் நல்ல பிதாவே,
பரிசுத்த தகப்பனே ஏதோ அவருடைய அதாவது பிதாவினிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் அதனுடைய முக்கியத்துவம். இயேசு ஜெபிக்கும்போது ஏன் இவ்வளோ பர்டிகுலராக சொல்லி கொடுத்தார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபியுங்கள்னு ஏன் சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, பிதாவினிடத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி கொடுத்தார். இயேசு இதை நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறார். ஒரு சில வசனங்களை நான் உங்கள் பிரயோஜனத்துக்காக சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நாம் எல்லாருமே ஜெபிக்கிறவர்கள். அப்படி ஜெபிக்கும்போது நாம் ஒரு ஆண்டவர் இயேசுவினிடத்தில் ஜெபிக்கிறோம், அதே ஒரு ஒழுங்காக ஜெபிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். நாம் வாசிக்கிறோம் எபேசியர் 2:19 வசனத்தில், நாம் ஏன் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை முடிக்கும்போது அப்படி தான் முடிக்கிறோம். முதல்ல பிதாவை நோக்கி அட்ரஸ் பண்ணுகிறோம், அப்புறம் இன்னொரு காரியம் செய்வோம். அந்த ஜெபித்து முடிவு வரும்போது இந்த பரமண்டல ஜெபத்தில் ஒரு காரியம் சொல்லியிருக்குது. அந்த மத்தேயு 6:13 ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அப்போது அந்த ஜெபம் முடிவில் நம்ம சொல்கிறத நீங்கள் சபையிலையும் ஜெபிக்கும்போது சொல்கிறத கேட்டிருப்பீங்க. நீங்களும் அதை இது பின்பற்றி வரணும். அப்போ இதையே நம்ம சொல்ல மாட்டோம், ஆனால் என்ன சொல்லுவோம், துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அநேகர் அப்படி ஜெபிக்கிறத கேட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவ்வளோ ஒரு துதிக்கு பாத்திர இடத்தில் இவ்வளோ காரியங்கள் நாம் பேசுகிறோம். அந்த பேசி முடிக்கும்போது அந்த மத்தேயு 6:9 ஜெபத்தின் ஆரம்பத்தை சொல்கிறாரு. அந்த 6:13 இப்படி முடிக்கணும், அந்த அவருக்கே எல்லா கன மகிமை செலுத்தி முடிக்க வேண்டும். அப்புறம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவேன்னு ஜெபத்தை முடிக்கிறோம்ல, அப்படி தானே நம்ம முடிக்கிறோம். ஏன் இயேசுவின் நாமத்தில் கேட்கணும்? பிதாவை நோக்கி கேட்குறோம். அப்போ அப்படி மட்டும் கேட்டால் போதாதா அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்லை. ஏனென்றால் இயேசு தான், இயேசுவின் வழியாக இயேசுவின் மூலமாக நாம் பிதாவினை சேருகிறோம். அந்த எபேசியர் 2:19 வசனத்தில் நாம் படிக்கிறோம், அந்தபடியே நாம் இருத்திரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். எபேசியர் 2:18 மிக அழகாக சொல்லியிருக்குது. பிதாவினிடத்தில் சேருகிற சிலாக்கியம் நமக்கு எப்படி கிடைத்திருக்கிறதா? இயேசு மூலமாக பிதாவை சேருகிறோம். அப்போ பிதாவை சேருகிறோம் என்றால் பிதாவினிடத்தில் நாம் ஜெபிக்கும்படி சேருகிறோம், அவரோடு பேசும்படி சேருகிறோம். முதல்ல அப்படி தான் கூப்பிடுறோம், எங்கள் பரலோகத்தின் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நாம் ஜெபிக்கும்போது பிதாவை சேருகிறோம். ஆனால் இதெல்லாம் யார் மூலமாய் சேருகிறோம் என்று பார்க்கிறோம், இயேசு மூலமாய். ஏன் நம்ம இயேசுவின் மூலமாக சேருகிறோம் என்று சொல்கிறதுக்கு அநேக வசனங்கள் இருக்கிறது. ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 16:16 அதை எடுத்துக்கொள்வோம். 26-28 வரை உள்ள வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக அழகாக சொல்லியிருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம் யோவான் 16:26-28 வரை உள்ள வசனங்கள். அந்நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை வேண்டிக் கொள்ளுவீர்கள், உங்களுக்காக பிதாவை வேண்டிக் கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அப்போது இயேசு சொல்கிறாரு, நீங்கள் என் நாமத்தினால பிதாவை வேண்டிக் கொள்ளுவீர்கள். நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது நானும் என்ன செய்வேன், பிதாவினிடத்தில் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவேன். நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன். ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறார். இதை கேட்டுட்டு இருந்த சீஷர்கள் சொல்லிட்டாங்க, நீர் மறைவாக பேசலை, ரொம்ப வெளிப்படையாக எங்கள்கிட்ட பேசுகிறீர் இயேசுவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுவீங்க அப்படின்னா இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் ஜெபிப்பீர்கள் பிதாவின் இடத்துல. நானும் உங்களுக்காக பரிந்து பேசுவேன், பிதா அதை ஏற்றுக்கொள்ளுவார். ஏன் ஏற்றுக்கொள்ளுவார் என்றால், இயேசுவாகிய நான் பிதாவினிடத்திலிருந்து இந்த உலகத்தில் வந்தேன், மறுபடியும் பிதாவினிடத்தில் போகிறேன். இவ்வளோ ஒரு ஆழமான விஷயம் பார்த்தீங்களா? அன்னைக்கு அநேகர் பிதா அந்த யெகோவா பிதாவாகிய தெய்வம் மட்டும்தான் தெய்வம், அவரை தவிர இயேசுவெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அநேகர் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போல்லாம் துருபதேசம் மிக நிறைய பரம்பிக்கொண்டே இருக்கிறது.
அப்போ இந்த வசனங்களை எல்லாம் நாம் நன்றாக படித்து கொள்ளணும். அவங்க சொல்லுவாங்க இயேசுவின் நாமத்தெல்லாம் ஜெபிக்க கூடாது, பிதா கிட்ட தான் ஜெபிக்கணும், அவர் தான் யெகோவா தேவன், அவர் தான் ஒரே தேவன், அவர்கிட்ட தான் ஜெபிக்கணும். தேவன் ஒருத்தர் தான், தேவனாவியாய் இருக்கிறார், தேவனிடத்துல தான் நாம் செய்கிறோம். அந்த தேவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை வார்த்தையாக தன்னிடத்தில் இருந்த இயேசுவை மாம்ச உருவில் இந்த உலகத்தில் அனுப்பினார். இதை விசுவாசிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இதை நாம் விசுவாசித்தோம் என்றால் இயேசுவின் மூலம் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ இயேசு அதான் தம் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நான் பிதாவின் இடத்துலேருந்து வந்தேன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை அறிந்திருக்கிறீங்க, நான் பிதாவின் இடத்துல மறுபடி போவதும் உங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்ளும்போது அவர் உங்களுக்கு தந்தருளுவார். எவ்வளோ தெளிவாக சொல்லுகிறார். இந்த நாட்களில் ஜபத்தை குறித்து நாம் மிக தெளிவாக இந்த விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஜபத்தை ஆரம்பிக்கணும், எப்படி நாம் ஜபிக்க வேண்டும், எப்படி அந்த ஜபத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும், யார் மூலமாக பிதாவின் இடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். யோவான் 14:6 நாம் படிக்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசுவை மறுதலிக்கிறவர்களுடைய கண்களில் இந்த வசனங்கள் தெரியல, மனக்கண்கள் குருடா இருக்கிறது. ஆனால் நமக்கு தேவன் இதை தம்முடைய ஆவியினால் வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். இந்த வசனங்களை எல்லாம் புரிந்து கொள்ளும்படி நம் கண்களை தேவன் திறந்திருக்கிறார். எனவே இவைகளை கண் திறக்கப்பட்ட நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தினால நான் பிதாவினிடத்தில் சேருகிற சாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். பிதாவை சேர வேண்டுமானால் இயேசுவை தவிர வேறு வழி ஒன்றுமே இல்லை 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 என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சில இடங்களில் க்யூ விட்டுருப்பாங்க, வரிசை விட்டுருப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? அப்போ ஒரே இருக்கும், அதில் வேறு கண்ட்ரோல் இருக்காது. ஆனால் அதிகமாக ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சின்ன ரிப்பன் மாதிரி ஒன்று போட்டு அதில் அதை அப்படியே சைடில் இது பண்ணி ஒரு ஆள் மட்டும் இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கத்துக்கும் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த ஏர்போர்ட்லாம் போனால் அதை நல்லா பார்க்க முடியும். அந்த ரிப்பன் மாதிரி இருக்கிறது நிறைய வழிகள் இருக்கும். நம்ம போகும்போது பார்த்தா ஒரு 5 வழிகள் திறந்திருக்கிறது போல் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு வழியில் தான் ஆட்கள்லாம் நிற்பாங்க அந்த ஒரு ஆள்கிட்ட போய் சேர்றதுக்கு. நம்ம சில நேரம் சே இங்கெல்லாம் கூட்டமாக இருக்குதே, நிறைய பேர் நிற்கிறாங்களே, இங்கேயும் ஒரு வழி தெரியுதுல்ல அப்படின்னு அந்த வழியில் போனால் அதில் ஒரு அடைச்சிருக்கும், குறுக்க ஒரு ரிப்பன் கட்டியிருக்கும். சரி எப்போமாவது நமக்கு திறப்பாங்க, போயிடலான்னு பார்த்தா திறக்க மாட்டாங்க. எல்லாரும் போய் முடித்தாலும் நாம் அந்த வழியில் என்னென்னா நம்மளை சுற்றி அந்த ஒரே ஒரு வழி, அதுக்கு தான் வர சொல்லுவாங்க. உலகத்திலே இவ்வளோ பெரிய காரியங்கள் வைத்திருக்கிறார்கள். நம்முடைய தேவன் தான் வாசம் பண்ணும் பரலோகத்துக்கு இல்லை தன்னை சேரும்படிக்கு ஒரே ஒரு வழியை தான் வைத்திருக்கிறார். அந்த ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வேறு யார் மூலமாகவும் எதன் மூலமாகவும் பிதாவாகிய தேவனை சேர முடியாது. பல காரியங்கள் சொல்லலாம், சொர்க்கத்துக்கு போகிறோம், மோட்சத்துக்கு போகிறோம், பரலோகத்துக்கு போகிறோம், அப்படி இப்படி எல்லாரும் சொல்லலாம். என்ன சொன்னாலும் சில சொல்லுவாங்க நிறைய ஆறுகள் இருந்தாலும் எல்லா ஆறும் ஒரு கடலில் தானே போய் சேருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறுகளெல்லாம் கடலில் போய் சேரலாம், அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் பிதாவாகிய தேவனை சேர வேண்டுமானால் இயேசு ஒருவரே வழி. ஹாலலூயா, ஹாலலூயா. ஏன்னா இயேசு தான் அந்த வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மற்ற வழிகள் எல்லாம் மனுஷர்கள் தங்கள் சொந்த எண்ணத்தினால், சுய இஷ்டத்தினால், தங்களுடைய சொந்த திட்டத்தினால், சொந்த கற்பனையினால் தெரிந்து கொண்ட வழிகள், திறந்து வைத்த வழிகள், அது போய் அங்கே சேராது. பல வழி இருக்கலாம், பல கிலோமீட்டர், பல நாட்கள், பல வருடங்கள் நடந்து போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் முடிவில் இல்ல இந்த உலகத்தின் முடிவிலே பிதாவை நேரடியாக சந்திக்க வேண்டுமானால் அந்த இயேசு ஒருவர் மூலம் மட்டுமே போய் இறங்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது நம்முடைய ஜெபங்களையும் அப்போ அப்படிதான் இயேசுவே சொல்லிவிட்டார், என்னாலே அல்லாமல். அப்போ பிதாவினிடத்தில் ஜெபிக்க வேண்டுமானால், நாம் ஜெபத்தில் அவரோடு கூட சேர வேண்டுமானால், அவருடைய உறவிலே இணைய வேண்டுமானால் இயேசு ஒருவரே வழியாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 16:23 இப்படி படிக்கிறோம், யோவான் 16:23, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இயேசு திரும்ப திரும்ப குழந்தை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார் சீஷர்களுக்கு. அது அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பிரத்யட்சமாக வெளிப்படையாக எழுதப்பட்டிருப்பதனால் இயேசு பிதாவினிடத்தில் ஜெபிக்க, பிதாவை சேர,
பிதாவோடு கூட பேச வேண்டுமானால் இயேசு ஒருவரே வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எப்போது இயேசு மூலமாக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் கூட நிருபங்களில் படிக்கிறோம், 1 தீமோத்தேயு 2:5-6 படிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2:5-6 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அப்போ தேவன் அங்கே இருக்கிறார், பரலோகத்தில் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். மனுபுத்திரராகி நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். அப்போ இந்த பூமியில் இருக்கிற மனுபுத்திரர், மனுஷர் பரலோகத்தின் தேவனோடு கூட இணைய வேண்டுமானால், அவரோடு கூட பேச வேண்டுமானால், அதற்கு ஒரு மத்தியஸ்தர் தேவையாக இருக்கிறார். யோபு சொல்கிறாரு, தேவனுக்கும் எனக்கும் ஒரு மத்தியஸ்தன் இருந்தால் நலமாக இருக்குமே என்று தவித்தார். ஆனால் இப்போ நம்ம இந்த புதிய ஏற்பாட்டில் வாழுகிற தேவ பிள்ளைகளுக்கு அந்த மத்தியஸ்தரை தேவன் அனுப்பி கொடுத்தார். அவர்தான் ஆண்டவர் இயேசு. அந்த 6வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம், எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து அவர், கிறிஸ்து இயேசு அவரே. எவ்வளவு தெளிவாக எழுதி இருக்கிறது பார்த்தீர்களா? அப்போ நம்ம எவ்வளவு கவனமாக ஜெபிக்க வேண்டும், எவ்வளவு அழகாக ஜெபிக்கலாம். அழகாக எழுதி தந்திருக்கிறாரே ஆண்டவர், அவ்வளோ மகிமையாக இந்த வேத புஸ்தகத்தில் இந்த வார்த்தைகளை தந்திருக்கிறார். அப்போ அந்த மத்தியஸ்தராய் நமக்கு அனுப்பி தரப்பட்ட ஆண்டவர் இயேசு, அவர் மனுஷனாக இந்த பூமியில் வந்து நமக்கும் பிதாவுக்கும் இடையேயான அந்த உறவை அழகாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ இப்போ ஜெபிக்கும் போது பிதாவினிடத்தில் நாம் ஜெபிக்கலாம். பிதாவினிடத்தில் அட்ரஸ் பண்ணி கூப்பிடுகிறோம், எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இல்லை பரலோகத்தின் பிதாவே என்று நாம் அழைக்கிறோம். அடுத்து யார் மூலமாக கூப்பிடுகிறோம்? ஆண்டவர் இயேசுவின் மூலமாக. அதனால தான் ஜெபத்தை முடிக்கும்போது என்ன சொல்லி ஜெபிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. சரிதான், அப்படிதான் எல்லாரும் ஜெபிப்போம், அப்படிதான் ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபம் நிறைவு செய்யும் போது அப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். தனி ஜெபம், தனி ஜெபம் என்றால் ஜெபிக்கிறேன், ஒருமையில் ஜெபிக்கலாம். உங்களுக்கு தெரியும் தானே ஒருமை பன்மை, சிங்குலர் ப்ளூரல். ஒருவர் ஜெபிக்கும்போது இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன், இல்லை இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஏன்னா நான் ஆண்டவரோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பலர் சேர்ந்து ஜெபிக்கிறோம், ஒரு ரெண்டு பேர் சேர்ந்தாலே என்ன ஆயிரும், ஒரு மனம் என்ற ஒன்று வந்து விடுகிறது. அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், அப்புறம் ஒரு ஆள் அதுக்காக ஜெபிக்கும்போது கூட இருக்கிறவர் என்ன பண்ணுவார், ஆமேன் போட்டுக்கொண்டே இருப்போம், ஆமேன் சொல்லி இல்லை வார்த்தைகளை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். அப்போ ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு ஏறெடுக்கிற அந்த விண்ணப்பத்தை முடிக்கும்போது எப்படி முடிக்கணும்? இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே. ஏன்னா ரெண்டு பேர் மட்டும் இல்லை, இவ்வளோ பேர் ஜெபிக்கும் போது அப்படிதான். ஒரு ஆள் நடத்தி கொண்டே இருக்கும்போது மற்றவர்களெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறோம். அப்போ இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, கேட்கிறோம் பிதாவே, அப்படி ஒருமனதோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவம். அப்போ இதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ நான் சொல்லிட்டேன், யாரிடத்தில் ஜெபிக்க வேண்டும்? பிதாவின் இடத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்புறம் ஜெபத்தை முடிக்கிறது இயேசு மூலமாக ஜெபிக்க வேண்டும். சரி, இப்படி ஜெபிக்கிறோம். இதில் இயேசுவை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். 1 யோவான் 2:1 நாம் இப்படி படிக்கிறோம், 1 யோவான் 2:1, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதி பரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஒருத்தர் பரிந்து நமக்காக பேச வேண்டுமென்றால் அந்த பெரியவரோடு இவருக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கணும். மட்டுமல்ல, பரிந்து பேசும்போது நீ ரொம்ப பரிந்து பேசுறிய, நீ வந்து அதுக்காக என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்டால் அவர் அதுக்கு பதில் சொல்வார். என்ன சொல்வார்? பிதாவே, என் ரத்தத்தெல்லாம் ஊற்றி கொடுத்தேன், என் ஜீவனையே கொடுத்து எப்படியாவது ரட்சிக்கப்பட்டுற மாட்டாளா, எப்படியாவது பாவத்திலேருந்து விடுதலை ஆயிட மாட்டாளா, உங்களோட நெருங்கி வந்துட மாட்டாளா, நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்போ பரிந்து பேச தகுதியுள்ளவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் நம்ம இயேசு மூலமாக சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து நிறைய இடங்களை சொல்லியிருக்கிறார். மட்டுமல்ல, நம்ம மற்றபடியும் நிருபங்களில் இந்த மாதிரி காரியங்களை நாம் வாசிக்கிறோம். சரி, அப்படின்னா நம்ம வந்து இப்படி மட்டும்தான் ஜெபிக்கணுமா? அப்போ எங்களுக்காக யாரும் வேண்டுதல் செய்யக்கூடாதா என்ற சில எண்ணம் ஒருவேளை உங்களுக்கு வரலாம். நமக்காக வேண்டுதல் செய்வதற்கும் தேவன் வேதத்தில் சிலரை வைத்திருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்ய நமக்கு நன்றாக தெரியும், இருந்தால் கூட ஒரு விசை கூட அந்த காரியங்களை பார்த்து விடுவோம். ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26 சொல்லப்படுகிறது. பரிந்து பேசி நமக்காக நிற்க, அதாவது ஜாமீன் கொடுக்குற மாதிரி,
அவ்வளோ ஒரு உரிமைப்பட்டவர் இயேசு மட்டும்தான். ஆனால் நமக்காக வேண்டுதல் செய்ய சிலரை தேவன் சொல்லி இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:26 நாம் படிக்கிறோம், ஆவியானவர் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிரு ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் பல காரியங்களை ஆண்டவர்ட்ட வேண்டுதல் செய்கிறோம். இயேசு மூலமாய் பிதாவினிடத்தில் அநேக காரியங்களை கேட்கிறோம். நம்முடைய பலவீனங்கள் மாற கேட்கிறோம், வியாதி மாற கேட்கிறோம், பிரச்சனைகள் மாறும்படி கேட்கிறோம், சமாதானம் உண்டாகும்படி கேட்கிறோம், நமக்கு தேவைகள் சந்திக்கப்படும்படி கேட்கிறோம், ஆத்தும ரட்சிப்புக்காக கேட்கிறோம். அநேக காரியங்களை வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இந்த நாட்களில் கூட நீங்கள் நிறையா வச்சுருப்பீங்க. இந்த ஒரு மாதத்துக்கும் எந்தெந்த காரியத்துக்கு ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைவில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் நமக்கு நினைவுலாம் சில நேரம் ஏமாத்திரும். கரெக்டாக ஜபம் முடிஞ்ச பிறகு ஞாபகம் வரும், ஐயோ இவ்வளோ முக்கியமான விஷயத்தை இந்த மாதம் ஒரு மாதம் நான் உபவாசம் பண்ணனே, ஒரு நேரம் சாப்பிட்டு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தனே, இல்லை சில நாட்கள் சாப்பிடாமே காத்திருந்தனே, ஏதோ இல்லை ஒருவேளை உபவாசித்தேன், எப்படி உபவாசித்தாலும் சரி அந்த விஷயத்த நான் ஆண்டவர் சமூகத்தில் என் உபவாச ஜபத்தில் வைக்காமல் விட்டுட்டனேன்னு நம்ம நினச்சி வருத்தப்படுவோம். அதனால் உங்களுக்கு என்ன காரியங்களுக்காக ஜபிக்க வேண்டுமோ அதை ஏற்கனவே எழுதி வைத்து கொள்ளுங்கள். நான் அந்த ஜப நாட்கள் ஆரம்பிக்கும் முன்பதாகவே ஒரு நாள் உட்கார்ந்து இதற்காக தியானித்து அதெல்லாம் வரிசையாக எழுதி வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களுக்காக, அப்போ நாட்கள் முடிந்து விட்டால் மறுபடி அந்த காரியங்களுக்காக ஜபிக்கலாம். அதுபோக அந்தந்த சூழ்நிலை, ஆவியானவர் நினைப்பூட்டுகிற காரியங்கள், இங்கிருந்து உங்களுக்கு சொல்லப்படுகிற காரியங்கள், இவற்றுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அப்போ இவைகள் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபமாக ஏறெடுக்கிறோம். நம்ம ஜெபிக்கும்போது சில நேரத்தில் வார்த்தைகள், கருத்தான வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து முடித்துருவோம். என்னவென்றால் ஒரு நமக்கு ஒரு வியாதி கஷ்டம், அதுக்காக ஜெபிக்கிறோம் என்றால் ஆண்டவரே இந்த வியாதியை மாற்றும், இந்த வியாதி நிமித்தமாக எனக்கு இருக்கிற கஷ்டங்களை மாற்றும், இது நிமித்தமாக எனக்கு இருக்கிற காரியங்கள்னு சொல்லி நம்ம ஜெபித்துட்டே இருப்போம். கொஞ்ச நேரம் ஜெபித்த உடனே அந்த ஜெபக்குறிப்பு அதோடு நமக்கு நின்று போயிடும். அப்போ நின்று போனாலும் மனசில் நமக்கு ஒரு திருப்தியும் இருக்காது, இன்னும் ஜெபிக்கணுமே என்று தோணும். அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அதுக்கு தான் அந்த நேரத்தில் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர் என்ன பண்ணுறாரா, நமக்கு ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதுன்னு தெரியலை. அப்போது என்ன அர்த்தம், நம்ம ஜெபித்த அந்த குறிப்பில் இன்னும் மறைவானவை, இன்னும் நாம் ஜெபிக்க வேண்டிய வார்த்தைகள் இருக்கிறது. இது யாருக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றாக தெரியும். அதை தெரிந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு, பரிசுத்தாவி பெற்ற தேவ பிள்ளைகள்லாம் கரங்களை உயர்த்தி கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஹாலலூயா ஹாலலூயா. அநேகர் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறீர்கள், ஒரு சிலர் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. பெற்றுக்கொள்ளாதவர்களும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். அவர் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். அப்போ அவர் வேண்டுதல் செய்ய நம்ம கொஞ்சம் இடம் கொடுப்போம். அந்த நேரத்தில் நாம் வார்த்தைகளால் சொல்லி முடித்த பிறகு அப்படியே அந்நிய பாஷையை பேசி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அந்த ஜப நேரத்திலே அந்நிய பாஷைகள், உங்களுக்கு ஆண்டவர் அந்நிய பாஷைகளை தந்திருக்கிறார் அல்லவா, அந்த பாஷைகளை பேசி ஆண்டவரோடு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்படியே நாம் ஜெபிக்கும்போது நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு கொஞ்சம் பாஷை தானே கிடைத்திருக்குது, பரவாயில்ல, மறுபடி மறுபடி கிடைத்த பாஷையவே பேசி கொண்டிருப்போம். சிலர் பாஷைகளை பேசும்போது உங்களுக்கு ஆசையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், இப்படியெல்லாம் வார்த்தைகள் சொல்கிறாங்க, ஆங்கில மொழி தெரியாதவங்க ஆங்கிலம் பேசுகிறாங்க, ஹிந்தியில் பேசுகிற மாதிரி இருக்குது, இன்னும் எதேதோ பாஷைகள் பேசுகிறாங்க. ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பேச வரலையே நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வாஞ்சியோட ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னும் பாஷைகளை தாரும் ஆண்டவரே. பவுல் சொல்கிறாரு, நான் உங்கள் எல்லாரிலும் அதிகமாக அந்நிய பாஷைகளை பேசுகிறேன். அப்போது அதிகமாக பேசுகிறது ஒரு பெரிய பாக்கியம். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்நிய பாஷைகளை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொண்டு இந்த ஜப நேரத்தில் நமக்கு தேவன் தந்த பாஷையில் அப்படியே பேச ஆரம்பிக்கணும். நாம் அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய அந்நிய பாஷையிலேயே நமக்கு அது அந்த அதனுடைய அந்த இதுலேயே ஒரு தாக்கம் நமக்கு தெரியும். நான் இப்படி ஜோம் பண்ணேன், ஆனால் ஆவியானோர் வேற மாதிரி விண்ணப்பம் பண்ணுறது மாதிரி இருக்குதே. நம்ம உண்மையான கருத்தோடு, உண்மையான மனதோடு பரிசுத்தாவிக்கு இடம் கொடுத்து அந்நிய பாஷையில் அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது
நாம் ஒரு காரியத்துக்கு ஜெபித்து கொண்டே இருந்திருப்போம் ஆனா ஆவியானவர் நமக்கு மனசுல அப்படி தெரியும் இப்படி இது வேற மாதிரி ஜெபிக்கிற மாதிரி இருக்குது ஆனா புரியாது என்ன என்று அந்த விண்ணப்பிக்கிற விதம் தெரியும் அப்படியே விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவர் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து பிதா நமக்கு காரியத்தை அருளி செய்யும் அளவுக்கு அந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருப்பார் ஹல்லேலூயா இதான் பெரிய சப்போர்ட் ஆவியானவருடைய மிகப்பெரிய சப்போர்ட் நம்முடைய ஜெபத்தில் இந்த விஷயம்தான் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நமக்கு தெரியவில்லை நமக்கு தெரிந்தது நேற்றுக்கு என்ன நடந்தது இதற்கு முன்னால் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவத்தில் நான் என்ன அனுபவித்தேன் அப்ப இப்போ என்ன நடக்குது அப்ப இனிமேல் இப்படிதான் நடக்கும் இவ்வளவுதான் நமக்கு தெரியும் ஆனா ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடியினால் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறபடியினால் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்முடைய பிரச்சனைக்காக நம்முடைய ஜப விண்ணப்பத்தின் இதுல ஜபித்து கொண்டே இருக்கிறார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா இது நமக்கு தேவையல்லவா இது மிகவும் தேவையல்லவா இதை குறித்து வாஞ்சியோடு கேட்கணும் சிலர் ஒருவேளை இந்த ஆவிக்குள்ளாகி ஜபிக்கிற இந்த அனுபவத்தில் இதுவரை பழகாமல் நீங்கள் இருந்திருந்தாலும் வார்த்தைகளை மட்டும் சொல்லி ஜபிச்சிருப்பீங்க அந்நிய பாஷ பேசுறது எப்ப பேசியிருப்பீங்க அது முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் நம்ம துதி ஸ்தோத்திரம் ஏறெடுத்து கொஞ்சம் ஆவிக்குள்ளாகி ஜெபிக்கும் போது அந்நிய பாஷைகள் பேசி ஜெபித்திருப்போம் அப்புறம் விண்ணப்பம் பண்ணும்போது ஜெபித்த அந்த பழக்கம் சிலருக்கு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம் அவர்கள் நிச்சயமாக இந்த நாளிலிருந்து இந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள் ஏனென்றால் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவரை நமக்குள்ளேயே தந்திருக்கிறார் ஹல்லேலூயா சரீரம் பலவீனப்படும் போது அதை வாங்கி சாப்பிடணும் இதை வாங்கி குடிக்கணும் அதை செய்து குடிக்கணும் சாப்பிடணும் என்று எங்கேயோ போய் நம்ம ஹெல்ப் கேட்டு எதையோ வாங்கி நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது ஆனால் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய அதற்காக வேண்டுதல் செய்கிற அதை குறித்து அதற்காக விண்ணப்பிக்கிற ஒரு ஆவியானவரை சப்போர்ட் பண்ற ஒரு ஆவியானவரை பலப்படுத்துகிற ஒரு ஆவியானவரை நமக்குள்ளே தேவன் தந்திருக்கிறார் ஹல்லேலூயா பிதாவின் இடத்திலிருந்து அதையும் இயேசுதான் நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார் அந்த ஆவியானவரை நம்ம நல்லா அவரை அவரோடு இணைந்து ஜெபித்து அதை நம்ம நல்லா பயன்படுத்த ஆரம்பித்தோம் என்றால் பல பாஷைகளை இன்னும் அதிகமாய் தேவன் உங்களுக்கு தருவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அன்பான தேவ பிள்ளைகளே ஆவியானவரை ஏதோ ஒரு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் ஆண்டவர் இயேசு வரும்போது எக்கால சத்தம் என் காதல கேட்கறதுக்காக அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று மட்டும் நினைத்து கொள்ளாமல் இல்ல சபையில வரும்போதோ இல்ல தனியா ஏதாவது ஆராதனை பண்ணும்போது மட்டும் அந்நிய பாஷை பேசுகிற அனுபவம் அல்ல ஜபத்தில் அதிகமாய் பேசுங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு பத்து நிமிஷம் உங்க காரியத்துக்காக ஜபித்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிடம் ஐந்து நிமிடம் எவ்வளவு நேரம் ஆவியானவர் நடத்துறாரோ அப்படியே அந்த ஆவியானவருக்கு அர்ப்பணித்து அந்த பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்த அந்நிய பாஷையில் ஜபித்து கொண்டே இருக்கும்போது அவர் தேவனுடைய சித்தம் உங்க வாயிலிருந்தே சில நேரம் தமிழ் பாஷையில வெளிப்படும் ஹல்லேலூயா இது மிகவும் ஆச்சரியமான அனுபவம் ஒருவேளை எப்பவும் அப்படி சம்பவிக்குமான்னு தெரியல சில நேரங்களில் நாம் அப்படி ஜெபிக்கும் போது நம்முடைய எண்ணம் நம்முடைய நாம் ஜெபிக்கிற ஜெப குறிப்பை குறித்து நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும் இது இப்படி இருக்கும் இது இப்படி தான் நடக்கணும் அப்படி நாம் நினைத்து நாம் அதுக்காக ஜெபித்து கொண்டிருப்போம் சில நேரத்தில் ஆனால் அப்படி ஜெபிக்கும் போது பிதா தன்னுடைய திட்டத்தை ஆவியானவர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் அப்போ அந்த ஆவிக்குள்ளாக அந்நிய பாஷையில் ஜெபிப்பதோடு நம்மை அறியாமல் தமிழ் பாஷையில் நம் வாயிலிருந்து வரும் கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்பதாக ஒரு சகோதரி இதை இப்படி இந்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள் அவர்கள் ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் இதை நீர் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று விண்ணப்பித்து கேட்டுக்கொண்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது அவர்களை அறியாமே அவர்கள் தமிழ் பாஷையில் அவர்கள் நினைத்ததற்கு நேர் எதிரான ஒரு காரியத்தை பேசி கொண்டிருந்தாங்களாம் ரெண்டு சென்டென்ஸ் பேசினப்பறம் அப்படியே நிறுத்திட்டாங்களாம் நான் இப்படி ஒரு காரியத்துக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் இப்போ என்ன பேசினேன் அப்போ அவங்களோட அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமா ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்களாம் புருஷனும் மனைவியும் அப்போ அவர் கேட்டாரா நீ இப்போ என்ன பேசின அப்படின்னு ஏன்னா ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்க ஆனால் இவங்க வாயிலிருந்து இப்படி வந்தோடனே அவங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆகிவிட்டது ஆனா அதற்காக அர்ப்பணித்து ஜெபித்தார்களாம் கடினமான விஷயம் ஆனா அதற்காக நாங்க ரெண்டு பேரும் அர்ப்பணித்து ஜோம் பண்ணோம் ஆண்டவர் இங்க உள்ளத்துல பெரிய சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் காரியங்களை நடத்தி வருகிறார் ஹல்லேலூயா இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவியானவருடைய பலன் ஆவியானவருடைய ஒத்தாசை ஆவியானுடைய இந்த சப்போர்ட்டை ஃபுல்லா நம்ம வாங்கி எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவை அனுபவித்து அவருக்காக வாழ வேண்டும் சரி ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அடுத்து இன்னும் வைத்திருக்கிறார் எபிரேயர் 13:7 படிக்கிறோம் அதை வாசிக்கலாமா எபிரேயர் 13:17 வசனம்
எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அதை அவர்கள் சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்போ உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறவர்களானபடியால். இதில் என்ன சொல்லியிருக்குது? தேவ பிள்ளைகளை விசுவாசிகளை நடத்தும்படி தேவன் தம்முடைய ஊழியர்களை நியமித்திருக்கிறார். அப்போ ஊழியர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், விசுவாசிகளுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், விழித்திருக்கிறவர்கள், அவர்களுடைய ஜபம், அவர்களுடைய வேண்டுதல் விசுவாசிகளுக்கு உண்டு. ஹல்லேலூயா. முதல்ல ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருந்து விண்ணப்பம் பண்ணுகிறார், நமக்குள்ளே இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நமக்காக நல்ல சரியான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கும்படி அவரே உதவி செய்து விடுகிறார், அவரே ஜபித்து விடுகிறார் என்று சொல்லலாம். ஆனால் நம்ம இடம் கொடுத்தால்தான் நடக்கும். ஜபம் நம்ம வார்த்தையில எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஆவியானவரே இனி எனக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு போற அனுபவம் கிடையாது. அமர்ந்து இருந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அர்ப்பணித்து அந்நிய பாஷைகளில் பேசி ஜபிக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்தது நடத்துகிறவர்கள், தேவ ஊழியர்கள் உங்களுக்காக ஜபிக்கிறார்கள். அப்போ தேவ ஊழியர்களுடைய ஜபம், தேவ ஊழியர்களுடைய விண்ணப்பமும் உங்களுக்காக, வேண்டுதல் உங்களுக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியர்களும் எப்படிதான் ஜபிக்கிறாங்க? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு தான் ஜெபிக்கிறாங்க. அடுத்தது இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, கேட்கிறோம் பிதாவே என்றுதான் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை போல பரிந்து பேச முடியாது. பரிந்து பேசுகிறவர் ஒருவர், நீங்க மறந்தே போயிடக்கூடாது, மறந்துடவே கூடாது. முத்திரை வெட்டாக உங்கள் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவனோடு நெருங்கி வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று நாம் படித்தோம். அந்த ஒரே தகுதி ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டும்தான். அவர் தான் பரிந்து பேசுகிறார், ஆனால் ஆவியானவரும் சப்போர்ட் பண்ணுறாரு. அதோடு சேர்ந்து தேவ ஊழியர்களும் தேவ பிள்ளைகளுக்காக, விசுவாசிகளுக்காக, சபைக்காக வேண்டுதல் செய்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். இன்னும் நம்ம பார்க்குறோம் யாக்கோபு 5:16 ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். யாக்கோபு 5:16 நடுப்பகுதியில் இப்படி படிக்கிறோம், ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அப்ப நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்கிற அனுபவம், அது ஒரு பெரிய நல்ல அனுபவம் இல்லையா? நம்ம இங்கே ஜப குறிப்புகள் சொல்லி ஜெபிக்கிறோம். வியாதியாக இருக்கிறவர்கள், பிரச்சனையில் இருக்கிறவர்கள் என்று சொல்லி ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறோம். சாட்சியில் தங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறார்கள். தனிப்பட்ட விதத்தில் உங்களிடத்துல ஜெபிக்க கேட்பார்கள். சிலருக்கு அப்படி கேட்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன மாதிரி கத்தரை ஆராதிக்கிறவங்க தானே, நாம் போய் இவங்ககிட்ட எப்படி எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று கேட்கலாம்? கஷ்டமே இல்லை. நாம் எப்படி ஆவியானவர் நமக்காக ஜெபிக்க விண்ணப்பம் பண்ணுகிறாரோ, எப்படி தேவ ஊழியர்கள் ஜெபிக்கிறார்களோ, அதே போல விசுவாச பிள்ளைகளும் ஒருவருக்கொருவர் ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். யாக்கோபு நிருபக்காரர் யாக்கோபு அழகாக எழுதி வைத்திருக்கிறார், ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். இன்னும் நம்ம பார்க்கிறோம் 2 தெசலோனிக்கேயர் 3:2 சொல்லியிருக்கிறார். பவுல் சொல்கிறாரு, ஊழியத்தின் பயங்கரமான நெருக்கம், பெரிய சூழ்நிலைகள்லாம் வர்றதுனால அவர் சொல்கிறாரு, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஹாலலூயா, ஹாலலூயா. எவ்வளோ பெரிய ஒரு ஜப ஒரு அனுபவத்தை தேவன் வைத்திருக்கிறார் பார்த்தீர்களா? ஒரு அவர் பிதாவினிடத்தில் இயேசு பரிந்து பேசுகிறார், ஆனால் இந்த உலகத்தில் நமக்காக ஜெபிக்கும்படி தேவன் சில ஏதுக்களை வைத்திருக்கிறார். அதான் முதலாவது, நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்புறம் என்ன பார்த்தோம்? நம்மை நடத்துகிற தேவ ஊழியர்கள் நமக்காக உத்தரவாதமாய் விழித்திருக்கிறார்கள். இன்னும் பார்க்கிறோம், விசுவாச தேவ பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். அதோடு சேர்த்து பவுல் அழகாக சொல்லி வச்சிருக்கிறார், ஊழியர்களாகிய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களுக்காக விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற இந்த அனுபவங்கள் மிகவும் தேவையாக இருக்கிறது. அது நல்ல அனுபவங்கள், அதை குறித்து நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. எந்த காரியத்தை உங்களுக்குள்ள மற்றொருவரிடம் இல்லை ஊழியர்களிடம் சொல்லக்கூடிய காரியங்களை சொல்லி அதற்காக ஒரு ஜப உதவியை பெற்றுக்கொள்ளலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட நல்ல ஜப அனுபவங்களை வைத்திருக்கிறார். இனி இந்த ஜப அனுபவங்கள் இதுதான், ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜபிக்கிறது. சிலர் என்ன பண்ணுவார்கள் என்றால்,
தூதர்களிடம் ஜெபிப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தூதர்களிடம் ஜெபிக்கும்படி வேதம் சொல்லவே இல்லை. நீங்கள் பைபிள் நல்லா வாசிச்சு பாருங்க, எந்த இடத்துலையும் தூதர்களிடத்துல ஜெபிக்கும்படி சொல்லவே இல்லை. தூதர்களை உதவியாக அனுப்பி இருக்கிறார். ஏனென்றால் அந்த தூதர்கள்லாம் யாரு? தேவனுக்கு அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகள். அப்படி என்றால் வேலையாட்கள், வேலையாட்கள். இப்போ நாம் சிலருக்கு வேலையாட்களா இருக்கிறோம், நமக்கு சிலர் வேலையாட்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உதவியாட்கள். ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் என்றால் அந்த எஜமான் தான் வேலையாள்கிட்ட கட்டளை இடமே விட முடியுமே தவிர வேறு ஒருவர் அந்த வேலையாளை வேலை கொள்ள வேலை ஏவ முடியாது. சரிதானே? அப்ப தூதர்கள் தேவனுக்கு பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு தான் பணிவிடையை செய்கிறார்கள். நம்ம நிறைய பார்க்குறோம், தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், இப்படி அநேக இடங்களிலே தூதர்கள் மூலமாய் வருது, செய்திகள் வருகிறது. மரியாளுக்கு செய்தி வந்தது. இப்படி தேவனுடைய ஊழியர்களை வந்து பேதுருவை சிறையிலிருந்து விடுவித்து வெளியே நடத்தி கொண்டு போனாங்க. இப்படியெல்லாம் சம்பவங்கள் இருந்தாலும் ஒருவரும் தூதர்களிடத்தில் விண்ணப்பம் பண்ணவோ ஜெபிக்கவோ செய்யவில்லை. அந்த தூதனை பார்த்த உடனே அதிர்ச்சியில ஏதோ ஆராதனைக்குரிய வேலையை செய்யும் போது கூட அந்த தூதன் சொல்றாரு, நான் உன்ன போல ஒரு மனுஷன், ஆராதிக்கணும்னா தேவனை தான் ஆராதிக்கணும், நீ இப்படி செய்யாமல் இருக்கும்படி பார்த்துக்கொள் என்று எச்சரிக்கிறார். அப்ப இவ்வளவு தெளிவாக தூதர்களுக்கு ஆராதனை செய்யக்கூடாது, இல்ல தூதர்களிடம் வேண்டுதல் செய்ய விண்ணப்பிக்க தேவையில்லை, இல்ல எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஒரு தூதனை கேட்க வேண்டிய தேவையில்லை. வேதம் அதுக்கு இடம் தரவே இல்லை. தேவ பிள்ளைகளாகிய நாம் அதில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அறிமுகமானவர்கள் யாராவது இருந்தால் எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஜெபத்தோடு இதை சொல்லிக் கொடுத்து அவர்கள் தேவனை சேரும்படி உங்களால் செய்ய முடியுமோ அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டுமே தவிர நம்மிடத்தில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. ஏன் எனக்கு வந்து ஆண்டவர் தரிசனமாகலையே, ஒரு தூதன் தானே வந்தா வெள்ள உடையில வந்து தானே எனக்கு இந்த ஒரு கிரியை செஞ்சா. சில சாட்சியில் சொல்றதை கேட்டிருக்கிறோம், நான் மருத்துவம் நான் ரொம்ப பலவீனமாக இருந்தேன், ரொம்ப ஒரு சர்ஜரிக்கு ஆயத்தமாக என்னை வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு நாள் ராத்திரி வேளையில் சொப்பனத்தில் இல்லை தரிசனத்தில் என்னை சுற்றி நிறைய டாக்டர்ஸ்னு நாங்கள் நர்சஸ்ன்னு நாங்கள் தூதர்கள் வந்தாங்க. எனக்கு அதுக்கப்புறம் வியாதியே மாறி போயிட்டு என்று சொல்லுகிற அநேக சாட்சிகளை கேட்டிருக்கிறோம் அல்லவா. உடனே எனக்கு தூதர்கள் தானே வந்தாங்க, பரிசுத்தவான்கள் தானே வந்தாங்கன்னு சொல்லி அவங்களிடத்துல ஜெபிக்கிறது இல்லை. தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். தானியேலை பற்றி அப்படிதான் சொல்லியிருக்குது. அப்போ தேவன் அவர்களை அனுப்புகிறார். சில நேரம் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று சொல்லி வருகிறார். பல நேரங்களில் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். எனவே அந்த பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற அவர்களை யாருமே தொழுது கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. வேதத்தில் அதற்கு இடமே இல்லை, தொழுது கொள்ளாதபடி பார் என்றுதான் சொல்லி இருக்கிறது. எனவே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அது போக இனி அடுத்தது, சிலர் பரிசுத்தவான்களை தொழுது கொள்ளுகிறார்கள். பரிசுத்தவான்கள், பரிசுத்த வாட்டிகளை எனக்காக ஜோம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, மரித்து போனவர்கள், அது பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், அது உங்கள் பெற்றோராக இருக்கட்டும். சிலருக்கு அப்படிதான், பெற்றோர் இவங்க ஏதாவது கஷ்டமாக இருக்கும்போது பெற்றோரோ யாரோ ஒருவர் வந்து சொப்பனத்திலேயோ ஏதோ வந்து ஒரு வார்த்தை சொன்னோடனே சிலர் என்ன பண்ணிடுறாங்க, உடனே அவங்க அப்பாவுக்கு இல்லை அம்மாவுக்கு கோயில் கட்டிடுவாங்க, இல்லை ஒரு ஃபோட்டோவை போட்டு மாலையை போட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு வந்து இப்படி ஒரு வழி காட்டிட்டார் எங்கள் அப்பா, சொப்பனத்தில் வந்து காட்டிட்டார் அப்படின்னு சொல்லி. இல்லை, மரித்து போனவர்கள் ஒரு நாள் வருகிறதில்லை. சில நேரத்தில் நமக்கு சொப்பனத்தில் அந்த காரியங்கள் வருகிறது, அது வந்து நமக்கு அந்த நேரத்தில் சில காரியங்களை ஆண்டவர் தர்றாரு, நடக்குது. ஆனால் அது நிச்சயமாக அது உபதேசமாகாது. அவர்களை வணங்கவோ வழிபடவோ கூடாது. அவர்களிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். உடனே எங்கள் அப்பா வந்துட்டாரேன்னு சொல்லி அப்பா எனக்காக வேண்டிக் கொள்ளும்னு சொல்லி நம்ம கேட்க கூடாது. அது தவறானது, அது சரியில்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்போ நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது, நமக்காக வேண்டுதல் செய்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்று நாம் சில காரியங்களை பார்த்தோம். யார் மூலமாக வேண்டிக் கொள்ளக்கூடாது என்று நம்ம சில காரியங்கள் பார்த்தோம். தூதர்கள் மூலம் நம்ம வேண்டுதல் செய்யக்கூடாது, மரித்து போன பரிசுத்தவான்களோ இல்லை நம்முடைய பெற்றோரோ நம்முடைய முன்னோர்களோ. சிலர் முன்னோர்களுக்கெல்லாம் கோயில் கட்டி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி செய்வதெல்லாம் தவறு. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும், நாம் அவரை சேர வேண்டும். இப்போது நாம் சிலருடைய வேதாகமத்தின் சில கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போதே தேவனுடைய கிரியை நடந்தது, இல்லை தேவன் பதில் அளித்தார். இன்னைக்கு நமக்கு ஜெபத்திற்கான பதில் தான் நம்முடைய நோக்கம். ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம சில காரியங்களை பார்த்து விட்டோம். இப்போ நாம் இதை பார்த்து தொடர்ந்து நாம் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் ஜெபிக்க போகிறோம். ஒரு வியாதிப்பட்ட எசேக்கியா
கத்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்த போது அவனுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்தார். ரெண்டு நாளாகம புஸ்தகம் 32 அதிகாரம் 24 வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம். அவன் வியாதிப்பட்டிருந்தா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரா, வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். ரெண்டு நாளாகமும் 32:24 வசனத்தில் நாம் இதை படிக்கிறோம். அப்ப அந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்தான். வியாதிப்பட்டிருந்த எசேக்கியா ராஜா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சான். இதை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனம் 38:3 வசனம், அதை தொடர்ந்து முக்கியமா 14 வசனத்துலலாம் சொல்லியிருக்குது. எசேக்கியா வியாதிப்பட்டவன் என்ன பண்ணா, மிகவும் அழுதான், மிகவும் அழுதான். அடுத்தது 14 வசனத்துல படிக்கிறோம், புலம்பி அழுறான். நான் முட்டை போல புலம்பினேன், புறாவை போல கூவினேன். இப்படி அழுதுருப்பார். இன்றைக்கும் கூட வியாதி படுக்கை, ஒருவேளை நீங்கெல்லாம் படுக்கையில் இருக்காம இன்னைக்கு சிலர் ஆராதனைக்கு வந்திருக்கலாம். இந்த பெண்கள் ஆராதனையில் வந்து இந்த ஆராதனையில் ஆண்டவர் எனக்கு ஒரு இரக்கம் செய்யணுமே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது ஒரு இந்த ஜபத்தில் எனக்கு ஒரு விடுதலை கிடைத்து விடாதா என்று வந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அந்த பலவீனத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நமுட்டை போல புறாவை போல கூவி இல்லை அழுது கதறி மனதில் வேதனையோடு இருக்கலாம். என்னுடைய கடமைகள், எனக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருக்கிறது, என்னால் முடியலையே ஆண்டவரை, செய்யவும் முடியலை, செய்யாமல் இருக்கவும் முடியல. இந்த எசேக்கியா சுவர்ப்புறமாய் திரும்பி அழ ஆரம்பித்து விட்டான். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாக நடந்தனே ஆண்டவரே, நான் இவ்வளோ பலவீனப்பட்டு இந்த மாதிரி ஒரு வியாதியில் வந்துட்டேன், செத்து போவேன்னு வேற சொல்லிட்டாரே தீர்க்கதரிசி என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்குறான். இன்னைக்கு எந்த உள்ளம் அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறது ஆண்டவரிடத்துல? கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை என்ன என்றால், நீங்கள் ஜபம் பண்ணும் போதே. அன்று எசேக்கியாவுக்கு மிக அழகா இந்த வார்த்தை சொல்லி இருக்குது. எசேக்கியா ஜபம் பண்ணும் போது அவர் அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஹாலலூயா, ஹாலலூயா. சிலருக்கு இந்த நாளில் நாம் செய்கிற இந்த ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் நீங்க ஜபம் பண்ணி கொண்டே இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தருவார், ஒரு அற்புதத்தை செய்வார். அன்று எசேக்கியாவுக்கு செய்த தேவன் இன்றைக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, மனதில் வேதனையோடு வியாகுலத்தோடு துக்கத்தோடு அழுகையோடு சில நேரம் மனுஷர் பார்க்க கூடாது, நான் வீட்டில் அழுதுகிட்டே இருந்தா எல்லாரும் என்ன என்ன நினைப்பாங்க என்று சொல்லி அழுகையை அடக்கி ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரை கொட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா, புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா, நான் இல்லைனா இந்த குடும்பத்தின் நிலைமை என்ன ஆகும் என்று எவ்வளவோ அங்கலாய்ப்போட இருக்கிறீங்களா? ஆண்டவர் எசேக்கியாவுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தாராம், அற்புதத்தையும் செய்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு வாக்கு தத்தம் தந்திருக்கிறார்ல சில தேவ பிள்ளைகளுக்கெல்லாம், அந்த வாக்கு தத்தத்தை விட பற்றி பிடித்து கேளுங்க. வாக்கு தத்தத்தை பற்றி கொள்ளுங்கள், வாக்கு தத்தத்தை மறந்து போகாதிருங்கள். எப்பவுமே வாக்கு தத்தம் கிடைச்சாச்சுன்னா அதை எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லது, அதை அப்படியே அடிக்கடி அறிக்கை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ மனதில் ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் பெருகும். தேவனிடத்திலிருந்து அந்த விசுவாசம் அற்புதத்தை பெற்று தரும். ஹாலலூயா, ஹாலலூயா. அடுத்தது மனாசையை குறித்து நம்ம படிக்கிறோம். அதே ரெண்டு நாளாகம புஸ்தகத்தில் தான் மனாசே குறித்து அந்த 33 அதிகாரத்தில் எழுதி இருக்கிறது. அந்த மனாசே கர்த்தருடைய வழியை விட்டு மாறி போயிட்டான். கர்த்தருடைய வழியை அவங்க பின்பற்றலை. ஆண்டவர் பேசினப்புறம் கூட அந்த மனாசே ராஜாவும் சரி அந்த ஜனங்களும் சரி ஆண்டவரை விட்டு விலகி அவருடைய கட்டளைகளை கவனியாதே போனார்கள். அப்போ ராங் ரூட்டில் போயிட்டாங்க, ஆண்டவரை விட்டு விலகி விட்டார்கள். இவர்கள் தேவ ஜனம்தான், ஆனால் ஆண்டவரை விட்டு விலகி யாத்திரை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஜனத்தில் அந்த ராஜாவாக இருந்தவன அசீரியா ராஜா அவனுடைய சேனாபதிகளை அனுப்பி இந்த மனாசேயை முச்செடிக்கு இடையில ஒளிச்சிருந்திருக்கிறான். அங்கே இருந்து இவனை பிடிச்சி ரெண்டு வெண்கல சங்கிலியை போட்டு இவனை பாபிலோனுக்கு கொண்டு போட்டான், கொண்டு போக புறப்பட்டுட்டான். இவன் யாத்திரை பண்ணும்போது அந்த வசனத்தில் வாசித்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவன் போகும்போதே என்ன பண்ணான், கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தினான், மிகவும் தாழ்த்தினான். அவன் அப்படி ரொம்ப தாழ்த்துறான். முதல்ல தாழ்த்தலை, கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளலை, அதை கவனியாதே போனார்கள் என்று இருக்கிறது. கவனிக்கவே இல்லையா, கண்டுகிடாமல் இருந்தாங்க. ஆண்டவர் தன்னுடைய கட்டளைகளை கொடுக்கிறார், தன்னுடைய ஊழியர்கள் மூலம் தீர்க்கதரிசிகள் மூலம் பேசுகிறார், ஏற்கனவே கொடுத்திருக்கிறார், இதையெல்லாம் தள்ளிட்டு கவனியாதே போனான். எப்படி ஒரு வார்த்தை! இன்றைக்கு யாருக்கு நேராகவாவது அந்த வார்த்தை வருகிறதா, கவனியாதே போகிறீர்களா? ரெகுலர் பைபிள் ரீடிங் வாசித்து கொண்டே போகும்போது சரி சரி இதெல்லாம் பிறகு பார்ப்போன்னு கொஞ்சம் வேகமாக போறீங்களா, இல்லை கண்டும் காணாதது போல அந்த வார்த்தைகளை அப்படியே வாசிச்சுட்டே போறீங்களா? உங்களுக்கு நேராக தான் தேவன் அந்த வார்த்தையை அனுப்புகிறார். அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தையை நாம் கவனியாதே போனால்
அன்றைக்கு மனாசேக்கு ஒரு பயங்கரமான நெருக்கம் வந்துருச்சு. அவனை பிடிச்சு ரெண்டு சங்கிலிகளில் கட்டி கொண்டு போகிறாங்க. அவனுக்கு புரிஞ்சு போச்சு, சரியாக நான் மாட்டிக்கிட்டேன். ஆனால் ஒரு பக்கம் அவனுக்கு இன்னொரு புத்தி இருந்தது பாருங்க, நான் இப்போ ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டால் ஆண்டவர் என்னை விடுவிப்பார். அந்த ஆண்டவர் மேலே அவனுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அவன் பிடிப்பட்டுட்டான், உண்மைதான். ஏற்கனவே கட்டளைகளெல்லாம் கவனியாதே போனான், அதுவும் உண்மைதான். ஆனால் இக்கட்டு காலத்தில் அவனுடைய நெருக்கமான வேளையில், அடுத்து ஒரு வசனத்தில் சொல்லிக்குது, அவன் நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி கெஞ்சுறான், கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். கூப்பிடுறதோ மட்டும் இல்லை, தன்னை தாழ்மைப்படுத்தினான், தாழ்த்திடுறான். ஆண்டவர் சமூகத்தில் தன்னை தாழ்த்தினான், எப்படியெல்லாம் தாழ்த்தினானோ தாழ்த்திடுறான். ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தின உடனே அவன் இந்த விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது, இந்த வசனத்தில் பார்த்தீங்களா, விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது, இந்த வசனம் ரெண்டு நாளாகவும் 33:13 இருக்குது. மனாசே அவன் அப்படியே தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே மறுபடியும் கர்த்தரவனுடைய ராஜ்ய பாரத்துக்கு எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினார். இது எப்படி நடக்கும்? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு டெட் எண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு முடிவு புள்ளி. இவ்வளோ நாள் நான் பிரசங்கத்தில் கேட்டேன், எனக்கு இந்த வார்த்தை வந்து கொண்டே இருந்தது. இல்லை, நான் வசனம் வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் இதில் எனக்கு ஒரு உணர்வு தந்தார், நான் அதை தள்ளிக்கிட்டே இருந்துட்டேன். என் வீட்டுக்கு ஊழியர்கள் ஜெபிக்க வரும்போது கூட, வீடு சந்திக்க வரும்போது கூட இந்த வார்த்தையை பேசினாங்க. ஆனால் நான் அதை அப்படியே கவலையீனமாக இல்லை கவனிக்காதே விட்டுவிட்டேன், இந்த மனாசேயும் அந்த ஜனங்களையும் போல. ஆனால் இப்போ என் வாழ்க்கையில் ஒரு கடினமான பாதை வந்து விட்டது. இப்போ நான் என்ன செய்வேன்னு நினைக்கிறீங்களா? இதை நான் இனி எப்படி சரி பண்ணுவேன்னு யோசிக்கிறீங்களா? சில வருஷங்களாகவே கத்தர் உங்களுக்கு சில காரியத்தை குறித்து உணர்த்தி கொண்டே இருந்தார். அப்போ வந்து இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அப்படி ஒரு சிக்கலில் இப்போ மாட்டிக்கொண்டு இனி என்ன செய்வேன் என்று இருக்கிறீர்கள் அல்லவா? கத்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தான் அந்த வார்த்தையை தருகிறார். அன்று மனாசே ரெண்டு வெண்கல சங்கிலிக்குள் அகப்பட்டு விடுவிக்கப்பட முடியாது, இனி மரணம்தான். அப்படி ஒரு நிலைமையில் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுறான், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான், அவருக்கு முன்பாக தாழ்த்துகிறான். அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் அவனுக்கு ஒரு இரக்கத்தை கொடுத்து விடுகிறார். ஹாலலூயா! விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் தான் உங்களுக்கு செய்ய போறார். ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கும்படி இந்த விஷயத்தில் எதிர்பார்க்கிறான். தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் விட்டுட்டேன் ஆண்டவரை, கவனிக்காமல் விட்டுட்டேன், என்னை தயவுசெய்து மன்னித்து இந்த ஒரு தடவை என்னை மறுபடி எழுப்பி கொண்டு வாங்க, இனி நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் என்று கெஞ்சி 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 கேட்கணும். ஆனால் எவ்வளோ காலம் எவ்வளோ நேரம் கெஞ்சணும் அப்படின்ற ஆண்டவர் தான் வச்சிருப்பார். ஆனால் கெஞ்சி கொண்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க, கேட்டுக்கொண்டே இருங்க, அவருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு கொண்டே இருங்கள். நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே, நீங்கள் விண்ணப்பித்து கொண்டு இருக்கும் போதே தேவன் உங்களுக்கு தம்முடைய இரக்கத்தை காண்பிப்பார். ஹாலலூயா, ஹாலலூயா! மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வந்து ராஜ்யபாரம் பண்ண வச்சுட்டாராம். எவ்வளோ ஒரு பெரிய அதிசயமான விஷயம்! சத்ரு கையில் அகப்பட்டப்புறம் சத்ரு சும்மா விடுவானா? சின்ன பின்னமாக்கி தீர்த்து கட்டிட மாட்டான். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனுடைய அங்கலாய்ப்பை கேட்டாரானால், கெஞ்சுதலின் சத்தத்தையும் தாழ்மையும் பார்த்தாரானால், அவர் விடுவிக்காம இருக்கவே மாட்டார், மனமு வந்து விடுவிப்பார். ஏன்னா நாம் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் அல்லவா? நம்மளை விடுவாரா? சத்துரு கையில் சும்மா விட மாட்டார். சில நேரத்தில் அப்படி விடுறது என்னன்னா, நாம் சரிப்படும் படிக்கு. உடனே ஆண்டவர் தான் என்ன விட்டுட்டாரேன்னு சொல்லி போயிடுறதுக்கு இல்லை, அப்போ மனாசேக்கு லைஃப் அதோட முடிஞ்சிருக்கும். ஆனால் இன்னும் நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம், அவன் மறுபடி வந்த உடனே ஆண்டவரை குறித்தும் ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த காரியங்களையும் ரொம்ப ஜாக்கிரதைப்பட்டு உற்சாகப்பட்டு நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் அதை தான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இந்த உபவாச நாட்களிலே என்ன சிக்கலுக்குள்ளே நம்ம இருக்கிறோமோ அவைகளிலிருந்து வெளியே வரணும்னா, நாமே சிக்கறுத்து அறுத்து இருந்தோன்னா விஷயமெல்லாம் பாழாய் போய்விடும். ஆனால் ஆண்டவர்கிட்ட தாழ்த்தணும், கெஞ்சணும், மன்னிப்பு கேட்கணும், மறுபடி அவரோட நெருங்கணும், விண்ணப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹாலலூயா, ஹாலலூயா! அப்படி விண்ணப்பிக்கிறவர்களுக்கு தேவன் உடனே பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹாலலூயா! அதே போல தானியேலுடைய வாழ்க்கையில ரெண்டு சம்பவங்கள் குறிப்பா எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு விசை அவர் வந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது அப்பமும் தூதன் வந்து தட்டுறாரு, தானியேலே, பிரியமான தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உனக்கு கட்டளை வந்துருச்சு. இவர் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ அவருக்கு வந்து அந்த 70 வருஷ சிறையிருப்பை குறித்து அந்த தூதன் அதனுடைய காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். இன்னும் ஒரு சம்பவத்திலே நம்ம அடுத்ததும் பார்க்குறோம். அப்பவும்
ஜெபமணிக்கிட்ட கொண்டே இருக்கிறார் தானியல். அப்போ தூதன் வந்து சொல்கிறார், இவருக்கு வந்து அந்த பிரசனத்தை பார்த்த உடனே விழுந்துடுறார். அவரை தூக்கி முழங்காலில் விட்டு திருப்பியும் சொல்கிறார், நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின நாளிலே உனக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, ஆனால் பெர்சிய தேசத்து அதிபதி தடை செய்து கொண்டிருந்தான். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு எதற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஒரு காரியத்தினுடைய மறைப்பொருளை அறிய நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு புரியலையே, என் குடும்பத்தில் இவ்வளவு விதமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இல்லை எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இல்லை இப்படி ஒரு காரியம் இருக்குது, இதனுடைய தாற்பரியம் என்ன ஆண்டவரே, இதனுடைய ரகசியம் என்ன ஆண்டவரே என்று கேட்கலாம். அல்லது வேதத்தின் காரியங்களை குறித்து இந்த வசனத்தை எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, இதனுடைய விளக்கம் என்ன, இது எப்படி என்று சொல்லி அறிவை அடையும்படி, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும்படி, நல்ல தரிசனங்களை பெற்றுக்கொள்ளும்படி, வரும் காலத்துக்கான விஷயங்களை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கலாம். தானியலுக்கு அதுதான் ஆண்டவருடைய அந்த காரியங்களை அழகாக அவர் சொல்லி கொடுக்கிறார். அந்த 70 வார இதை வைத்து அந்த அடிமைத்தனத்தை குறித்து, விடுதலை குறித்து அழகாக சொல்லி கொடுக்கிறார். அப்போ எதை குறித்து நீங்கள் இப்போது ஜெபத்தில் வைத்திருக்கிறீங்க? அதனால தான் நான் சொன்னேன், என்னென்னலாம் ஜெபிக்க வேண்டும் என்று குறித்து வைத்து என்ன விஷயத்துக்கு கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் எதையும் அழகாக சொல்லி கொடுப்பார். அவருக்கு சித்தம் இல்லாததையும் அவர் சொல்லுவார், சித்தமானதையும் அவர் சொல்லித்தருவார், எல்லாம் சொல்லித்தருவார். அப்போ இது போல தானியலை போல அறிவை அடையும்படி, வேதத்தின் காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி. இந்த வசனத்தை பற்றி கேட்குறீங்களா? இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லித்தாங்க ஆண்டவரே. சில நேரம் அழகாக ஆண்டவர் சொல்லித்தருவார், ஆனால் நமக்கு நம்பிக்கையே இருக்காது, இப்படி எனக்கெல்லாம் இதெல்லாம் புரிய முடியுமா? நீங்கள் அப்படியே ஆச்சரியத்தோடு சந்தேகத்தோடு அப்படி வரும்போது சபையில் வந்திருந்த உடனே உங்களுக்கு என்ன வரும்? அந்த வார்த்தைக்கு விளக்கம், நீ ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அதை அப்படியே ஆண்டவர் ஊழியர் மூலமாக சொல்லுவார். அப்புறம்தான் நமக்கு பெரிய ஒரு திருப்தியாக இருக்கும், இவ்வளோ பெரிய விஷயத்த ஆண்டவர் எனக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்டாரேன்னு சந்தோஷம் வரும். எப்போ வரும் தெரியுமா? அவர் சமூகத்தில் தானியலை போல தரித்திருக்கணும். இந்த உபவாச நாட்களிலே என்ன காரியத்தில் அறிவை அடைய வேண்டும், எதை நாம் கண்டுகொள்ள வேண்டும், எதை குறித்த உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், இதற்காக வரும் காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் அல்லவா? இதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட வச்சு கேளுங்க. இனி என்ன வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே? என் பிள்ளைகளுக்கான காரியம் என்ன வைத்திருக்கிறீங்க? என் குடும்பத்தில் அந்த காரியம் எப்படி வச்சிருக்கிறீங்க? என் சபை குறித்து, அந்த வளர்ச்சியை குறித்து எப்படி எப்படிலாம் நீங்க நினைச்சிருக்கிறீங்க? நான் ஜெபிக்கிறது எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே என்று கேட்கலாம். தேவன் வெளிப்படுத்தி தருவா. இப்போது நாம் தேவ சமூகத்தில் ஜெப நிலைமைக்குள்ளாய் கடந்து வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் பார்த்தோம், அதன்படி நாம் ஜெபிப்போம். ஆனால் நாம் கடைசியாக பார்த்த ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ளுதல், விசேஷமாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே பதிலை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம், அது ரொம்ப நல்ல அனுபவம் அல்லவா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னென்ன விஷயங்களை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எசேக்கியாவை போல வியாதியின் கட்டினால வியாதிக்குள்ள இருந்து வேதனையோடு கதறி கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே வாக்கு தத்தங்களை தந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாய் திறந்த அவர் சமூகத்தில் அந்த வியாதியை மாற்ற ஆண்டவரே, அதனுடைய காரியங்களை அப்படியே ஆண்டவரோட கூட பேசுவோம். ஹல்லேலூயா. மனாசேயை போல கர்த்தருடைய கட்டளைகளை, வார்த்தைகளை எல்லாம் கவனியாதே நடந்த ஒரு காலத்தின் அந்த கஷ்டத்தினால, அதை குறித்த ஒரு கொஞ்சமும் ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் வாழ்ந்ததினால் இப்போது ஏதோ சின்ன சின்ன இல்லை பெரிய சிக்கலுக்குள்ளாய் அகப்பட்டிருக்கிறீர்களா? மனாசே போல் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்த்துவோம் ஆண்டவர் சமூகத்தில், தாழ்த்துவோம். ஏதோ நான் ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்தேன், ஒழுங்காக பைபிள் படிக்கிறேன், குறிப்பிட்ட நேரம் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அந்த பரிசேயனை போல பெருமை பேச வேண்டாம். தசம பாகம் கொடுக்கிறேன், உபவாசிக்கிறேன் என்று பெருமை பேச வேண்டாம். இல்லாத விட்டு கவனியாதே நடந்து கொண்ட காரியங்களுக்காக தாழ்த்துவோம். எல்லாம் சரிதான் ஆண்டவரே, ஆனால் இப்படி இப்படி சில காரியத்தில் நான் விட்டுருக்கிறேன், எனக்கு எத்தனையோ முறை நீங்கள் பேசுனீங்க, உங்கள் வசனத்தை அனுப்பி தந்தீங்க, நான் வந்து எனக்கு சில நீதியை வச்சு நான் என்ன நியாயப்படுத்திட்டே இருந்தேப்பா. இப்போ நான் இருக்கிற சிக்கலுக்கு, இல்ல நான் மாட்டியிருக்கிற இந்த விஷயத்துக்கு அந்த காரியம் உண்மையாகவே அது மெய்யா இருக்குமானால் என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன தாழ்த்துகிறேன் அப்பா. அந்த மனாசேயை முச்செடியிலிருந்து பிடித்து கொண்டு போய் வெண்கல சங்கிலி போட்டு சத்துரு கொண்டு போகும்போது கூட நீங்க திருப்பி மறுபடி ராஜ்யபாரத்து கொண்டு வந்தீங்கன்னா என்னையும் மறுபடி நான் ஆண்டு நடத்தக்கூடிய அபிதமான அந்த நல்ல நிலைமையிலே, வளர்ச்சியிலே என்னை மறுபடி கொண்டு வாருமாண்டவரே, கொண்டு வாருமாண்ட
ஆண்டவரே ஹமலாராதனம அஷமம மரிபிரி பிக்கமௌரியாந்தலனம உலக மாமிசம் பிசாசி இவைகளில் ஒன்றிலும் விழுந்து போகாதபடி ஆளுகை செய்கிற அதிகாரத்தை தேவன் தந்து உங்களை நடத்துவார் சத்துருவை மேற்கொள்ளுவீர்கள் அவருக்குள்ளாய் பலனடைந்து எழும்புவீர்கள் அந்த பலனை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார் மறுபடி 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 திரும்புவோம் திரும்புவோம் மனசியை போல ஜெபித்து கொண்டே இருக்கிற அந்த நேரத்திலே மனவேதனையோடு மனத்தாழ்மையோடு உண்மையோடு தாழ்மையாய் ஜெபிக்கிற அந்த கெஞ்சுதலின் ஜெபத்திற்கு அவர் உடனே பதில் தருகிறார் ஹல்லேலூயா திருப்பி உங்கள் ராஜ்யபாரத்தில் திருப்பி உங்கள் மேன்மையிலே திரும்பவும் உங்களை எழுந்திருக்கும்படி செய்கிறார் ஹல்லேலூயா 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 ஆமென் மன உண்மையோடு தாழ்மைப்பட வேண்டும் ஆமென் எதையெல்லாம் கவனியாதே விட்டீர்களோ மறுபடி அதெல்லாம் கரிசனையோடு பற்றி கொள்ளுங்கள் ஆமென் திமால் அரியாதனம் ஒஷரம் ஒரியாந்தலனம் அரபதனம் ஒஷியாரா தூரிபி கபல பரபரவா ஆவியானுடைய பிரசன்னம் மகிமையின் ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கி கிரியை செய்யட்டும் ஹல்லேலூயா எந்த காரியத்துக்காக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஆண்டவரே இதை குறித்து என்ன வைத்திருக்கிறீர் இதை குறித்து நீர் என்ன நினைத்திருக்கிறீர் நீங்கள் என்ன செய்ய போறீங்கப்பா நீங்கள் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த விஷயத்தில் எனக்கு விளக்கி தாங்கன்னு கேட்குறீங்களா கேட்டுட்டு இருக்கிறீங்களா தானியேலுக்கு வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறந்தது உண்மைதான் ஆனால் சில தடைகள் வந்தது அவன் ஜெபத்தை விட்டு எழுந்திருக்கவே இல்லை நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே என்று சொல்லுகிற நேரம் ஒருவேளை ஒரு மணி நேரமா இருக்கலாம் ஒரு நாளா இருக்கலாம் பத்து நாளா இருக்கலாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கணும் அததான் கர்த்தர் விரும்புகிறார் ஏனென்றால் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே நீங்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கும் போதே உங்களுக்காய் கிரியை செய்கிற தேவன் இந்த நாளில் உங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜெபிக்கும் போதே கிரியை செய்கிறவரே நான் விண்ணப்பம் பண்ணும் போதே எனக்கு பதில் தருகிறவரே இறங்குகிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தானியே தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஹல்லேலூயா 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 பவுல் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது புற ஜாதிகளுக்கு ஊழியம் செய்யும்படியான தரிசனத்தை அந்த வாய்ப்பு உருவாக இருப்பதை தேவன் காண்பித்து கொடுத்தார் கொர்நேலியுவுக்கு வாழ்க்கையின் காரியத்திலே ஆவிக்கு ஆண்டவரோடு உள்ள விஷயத்திலே ஒரு ஆத்மீக முன்னேற்றத்துக்காக அதற்கான ஒரு தரிசனத்தை கொடுத்தார் ஜெபித்து கொண்டிருக்கும்போது ரெண்டு பேருக்கு ஒரு கான்டாக்ட் மேக்கிங் தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார் ஊழியர்களே நாம் இந்த நாட்களில் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் அந்த நாட்களில் நடந்த ஆவியின் ஊழியம் ஆமென் நமக்குள்ளாக வரும்படிக்கு ஆமென் 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 ஹல்லேலூயா தேவன் எவ்விதமாய் ஊழியத்திலே பயன்படுத்த விரும்புகிறார் என்ன ஊழியத்தை நான் செய்ய விரும்புகிறார் யாரை சந்திக்க விரும்புகிறார் எங்கே பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை குறித்த தரிசனம் தரிசனம் ஆமென் ஹல்லேலூயா பசியாயிருந்தவர் அவர் போய் ஜெபிக்கும் போது ஆமென் அந்த நேரத்தில் அவருக்கு வெளிப்பாடு கிடைத்தது பேதுருவுக்கு தேவன் அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார் ஹல்லேலூயா 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 ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே வெளிப்பாடுகள் அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தி தருகிறவர் நமக்கும் தருவாராக 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 தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் ஜெபத்திலே தரித்திருப்போம் இந்த நாட்களிலும் விசேஷமாக ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம் ஆவியானவர் அந்த கிருபையை நமக்கு தரும்படிக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்யும்படி இந்த நேரத்தில் ஆவிக்குள்ளாகி நாம் ஜெபிப்போம் அந்நிய பாஷைகளை பேசி நாம் விண்ணப்பிப்போம் திகமாரியாந்தலனம் அரிபல ராதனம் ஒஷமல ரந்தலனம தூபராதியா தரபோ ஷிரபோ ரியால பரபோ ஆவியானுடைய மகிமையின் பிரசன்னம் ஆவியானுடைய பரிந்து பேசுதல் எங்களுக்கு உண்டாவதாக விண்ணப்பம் விண்ணப்பம் தேவன் தேவனோட தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிற அந்த அனுபவம் எங்களில் பெருகுவதாக 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 ரமல ரதனம் ஒஷமர பௌதிரி பிக்கபல பரபா தடையில்லாத ஆவியானுடைய தூய பிரசன்னம் ஆமென் 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 திபாரை காமாரியாந்தலனமாரி பல பரபோதிரி விஷபல பரபரவா ரிக்கால அராதனமோரியாந்தலனமரபதனமோஷரபோதிரி பிக்கபல பரபா ஆமென் ஹல்லேலூயா 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 திபாபா பர பல பல பொரியாதர பொரியாந்தலர போதிரி விஷர பொரியால பல வரவா இக்கலராதர பொரியால பல வரவா வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் மாறி போகும்படிக்கு அற்புதங்கள் நடக்கும்படிக்கு விடுதலை உண்டாகும்படிக்கு தேவனுடைய மகிமையான கிரியை வெளிப்படுக்கும்படிக்கு ஆவியானுடைய திவ்ய பிரசன்னம் இறங்குவதாக இறங்குவதாக ரே கலராதர உஷர பொரியால பல பரிபிலி பிர போதிரி மிக்க பொரியாந்தலனமா ஹல்லேலூயா 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 தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் We praise thee. Hallelujah. Stotram appa. Stotram, stotram, stotram. இந்த நாட்களிலே
ஜெபத்திலே தரித்திருக்கிற இந்த நாட்களிலே விண்ணப்பித்து கொண்டே இருப்போம், ஜெபித்து கொண்டே இருப்போம். வேலைகளை செய்தாலும் இருதயம் ஆண்டவரோடு விண்ணப்பித்து கொண்டே இருக்கட்டும். என்ன காரியத்தை வைத்திருக்கிறீர்களோ அதை அப்படியே சொல்லிக்கொண்டே விண்ணப்பித்து கொண்டே ஜெபித்து கொண்டே கருத்தோடும் ஜெபிப்போம், ஆவியோடும் ஜெபிப்போம். ஆண்டவர் நம் மத்தியிலே கிரியை செய்து மகிமையான அற்புதங்களை காணும்படி செய்வார், விடுதலையை தருவார், வெளிப்பாடுகளை தருவார், என்ன செய்ய வேண்டும் என்று கற்று தருவார், எங்க போகணும்னு சொல்லி தருவார், என்ன காரியங்களை ஈடுபட வேண்டும், எப்படி ஊழியத்தை செய்ய வேண்டும், அடுத்த கட்டமாக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி தருவார். அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம், அந்த வழியிலே நடப்போம். ஆவியானுடைய கிருபை, ஆமேன். அந்த உந்துதல், அந்த பரிந்து பேசுதல், அந்த விண்ணப்பம் நமக்கு எப்போது இருந்து கொண்டு இருக்கட்டும். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக வேண்டுதல் செய்வாராக, பலப்படுத்துவாராக. தேங்க்யூ லார்ட். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல பகல் வேளைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே வர, உம்முடைய பாதத்தில் அமர கிருபை தந்தீர். இந்த நாட்களிலும் நாங்கள் உம்மிடத்திலே ஒரு நோக்கத்தோடு, சில குறிப்புகளோடு, வாஞ்சியோடு நாங்கள் வந்திருக்கிறோம். இவைகளின் மத்தியிலே உம்முடைய கிரியை நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். மட்டுமல்ல, நீர் எங்களை குறித்து, எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களை குறித்து, எங்கள் சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து என்ன வைத்திருக்கிறீரோ அவைகளை நீ நிறைவேற்ற வேண்டும். அதை குறித்து நாங்கள் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லி தாரும் அப்பா. அப்பா, தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் போது, அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே நீ செய்த சில காரியங்களை நாங்கள் தியானித்தோம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது, இவையெல்லாம் எங்களுக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறீர். இதன்படி நாங்களும் ஜெபித்து உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு, ஜெபித்து கொண்டிருக்கும் போதே நன்மையை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களை இந்த நாட்களில் நடத்தும் அப்பா, நடத்தும், நடத்தும். அதற்காக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். இப்போதும் இந்த வேளையிலே என்ன காரியத்துக்காக உம்முடைய பிள்ளைகளை, எதையெல்லாம் உம்முடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்திருக்கிறார்களோ அந்த காரியத்திலே நீ ஜெபித்து கொண்டிருக்கும் போதே கிரியை செய்கிறவர், விண்ணப்பித்து கொண்டிருக்கும் போதே நன்மைகளை, அற்புதங்களை கட்டளையிடுகிறவர். அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு மெய்ப்பித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் கிரியை செய்வீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து கிரியை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அலேலுயா, அலேலுயா, அலேலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே தேவன் உங்களுக்கு பதில் தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.